Hi, welcome to Aisu channel. அம்மனுக்கு உகந்த மாசம்ங்கறது ஆடி மாசம் தாங்க. அந்த ஆடி மாசத்துல வந்து நம்ம கூல் பண்ணுவோம். அந்த கூல் நான் எப்படி பண்றேன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல கேழ்வரகு மாவு எடுத்துக்கேன். இந்த டம்ளர்ல உங்களுக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல கேழ்வரகு மாவு எடுத்து அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் salt ஆட் பண்றேங்க. அதுக்கு அப்புறம் அதுல தண்ணி ஆட் பண்ணி ஒரு லூஸான கன்சிஸ்டன்சி தேவையான அளவு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு லூஸான கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா கரைச்சு வெச்சுக்கோங்க. இத வந்து இன்னைக்கு காலையில நான் கரைச்சு வைக்கறேங்க. கரைச்சு ஒரு மூடி போட்டு வச்சிருங்க. இப்போ இன்னைக்கு நைட் வந்து இத காய்ச்சலாம். இப்போ நல்லா வந்து இந்த மாவு புளிச்சிருச்சு. இந்த இது புளிச்சாதான் அதுல இருக்க நியூட்ரியன்ட் கண்டென்ட் வந்து டபுள் ஆகும். அதே மாதிரி இல்லாம நல்லா கூல் வந்து டேஸ்ட் கொடுக்கும்ங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து பச்சரிசி நொய் எடுத்துக்கேன். பச்சரிசி நொய் வேற ஒண்ணு இல்லங்க. பச்சரிசிய மிக்ஸில நல்லா அடிச்சு எடுத்துக்கேங்க. பச்சரிசி நொய் எடுத்துக்கேன். இப்போ வாங்க இது எப்படி காய்ச்சலாம் நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு பானையில ஒரு 6 டம்ளர் தண்ணிய அலந்து எடுத்துக்கலாங்க. இத எடுத்துட்டு அடிப்புல நல்ல தண்ணி கொதி வந்தேனே அந்த பச்சரிசி நொய் இருக்குல பாத்தீங்களா அத போட்டுறலாம். இந்த பச்சரிசி நொய் வந்து நம்ம அந்த டம்ளர் கேழ்வரகு எடுத்தோம்ல அந்த டம்ளர்லயே பாதி எடுத்துக்கேன் நான். இது நல்ல வேக வெச்சுக்கலாம். அரிசி நல்ல நொய் வந்து நல்ல வெந்திருச்சுங்க. இப்போ அதுல வந்து நம்ம நல்ல புளிச்ச அந்த ராகி கரைச்சு வச்சிருக்கோம்ல அத ஊத்திடலாங்க. இது கொஞ்சம் ரொம்ப திக்கா இருக்கு. நான் கொஞ்சம் அத லூஸான கன்சிஸ்டன்சி கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் நல்லா தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு அந்த இதுல ஊத்துறேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு அந்த அரிசி வேகறதுல ஊத்திடலாம். ஊத்தி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கட்டி படாம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறியாச்சு பாருங்க. பாருங்க நல்லா கட்டி படாம கிளறலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வெந்துறோம். வெந்தானே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நல்லா வெந்திருச்சு பாருங்க. இப்படி இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரணுங்க. இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்தேனே இத வந்து இன்னைக்கு காலையில கரைச்சு நைட் காச்சி இருக்கங்க. இத ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருக்கலாம். இத நாளைக்கு எப்படி கரைக்கலாம்னு காமிக்கிறேன். நேத்து நைட் காச்சி வச்ச அந்த கூளை எப்படி கரைக்கலாம்னு இப்ப காமிக்கறேங்க. இந்த கூல் வந்து பிரேக்ஃபாஸ்ட் குடிச்சிங்கன்னா அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க நம்ம வயிறு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கூலாகவும் இருக்கும். இப்போது இதை எப்படி கரைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சால்ட்டு, சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி மாங்காய் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். மாங்காய் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாங்க. மாங்காய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப்பு கர்ட் எடுத்துருக்கேங்க. கர்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஆட் பண்ணோன்னா. இப்போது எப்படி கரைக்கலாம் பார்க்கலாம். இப்போ ஒரு 4 கரண்டி கேழ்வரகு மாவு எடுத்து போடுறேன். கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் அந்த பாத்திரத்தில். நல்லா போட்டுட்டேன். இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம கரைச்சி வைக்கும் போதும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்போவும் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு இதில் உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அதில் தேவையான அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வாயில் கடிப்படாமல் ஈஸியாக உள்ளே போகும். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மாங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுடுங்க. 2 டீஸ்பூன் மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். கர்ட் வந்து நான் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த கூழு. கர்ட் வந்து அந்த 1/2 கப்பையும் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 கப்பையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க. திக்காகவும் நீங்கள் குடிச்சிக்கலாம். அதே மாதிரி இன்னும் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சும் நல்லா குடிக்கலாங்க.
இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இனி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறாங்க. இதில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. அப்போ தான் அந்த வெங்காயம், மாங்காய், தயிரெல்லாம் நல்லா சேர்ந்து அந்த கூழ் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், ஆடி கூழ் வந்து தயாராகிடுச்சு நம்மளுக்கு. இப்போது மீதமாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி மூணு நாள் நம்ம வந்து வச்சு குடிக்கலாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம், மோர் மிளகாய், ஊறுகாய், பச்சை மிளகாவோட சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஆசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாங்க, ஆடிக்கும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆட நம்புங்க. தேங்க்யூ.